And ipo nama inga ore connection create pannirukom connection 1 solittu and ipo na inda connection delete panna poran yen appadina na ipo sample database vechiruken adhaadu Northwind database so inda Northwind database romba famous edukna nama vandu practice panni paakradhukku so inda Northwind database use panni nama vandu ஈஸியாக நம்மளுடைய இந்த கோட்ஸை ரன் பண்ணி பார்க்கலாம் அதாவது அதில் நிறைய டேட்டாஸ் இருக்கும் ஸோ அந்த டேட்டாஸை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத இந்த எக்ஸாம்பிள் டேட்டா பேஸை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம கரண்டாக என்னுடைய டேட்டாபேஸ் டிடபிள்யூ டேட்டாபேஸ்க்குள்ளே இருக்குது ப்ரொஃபைல் ஒரே ஒரு டேபிள் அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டே ரெண்டு இன்ஃபர்மேஷன் தான் ஆட் பண்ணியிருக்கேன் மேனுவலாக ஸோ இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம வந்து டேட்டாஸ் கூட ப்ளே பண்ண முடியாது ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் நிறைய டேட்டாஸ் இருந்ததுன்னா நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நிறைய டேட்டாஸ் வச்சு ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் Northwind டேட்டாபேஸ் ஒன்று சூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இது வந்து மைக்ரோசாஃப்டால் விடப்பட்ட ஒரு டேட்டாபேஸ் ஒரு ஃப்ரீ டேட்டாபேஸ் ஸோ சி ஷாப்பு விஷுவல் பேசிக் கற்றுக்கிறவங்க வந்து இந்த Northwind டேட்டாபேஸை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அண்ட் இதே விஷன் நம்முடைய வேப் சர்வர்லேயே நம்ம இதை போடலாம் ஸோ நான் இது இன்டர்நெட்டில் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ நீங்கள் உங்கள் நீங்கள் இன்டர்நெட்டில் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா எங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு ஆன்லைன் ஸ்மார்ட் எஜுகேஷன் .com போய்ட்டு டவுன்லோட்ஸில் கிளிக் பண்ணுங்கள் அது கீழே சாம்பிள் டேட்டாபேஸ் இருக்கும் அந்த கேட்டகரிக்கு கீழே உங்களுக்கு MySQL ஸ்பேஸ் Northwind டேட்டாபேஸ் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் Northwind அப்படின்னு ஒரு டேட்டாபேஸ் இங்கே கிரியேட் பண்ணிக்கிறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மூணு தான் இருக்குது ஸோ இது நம்ம ரெண்டு டிஃபால்ட் டேட்டாபேஸ் டிடபிள்யூன்றது நம்ம கிரியேட் பண்ணாது அண்ட் இங்கே போய்ட்டு நான் Northwind அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கிறேன் Northwind அண்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு என்னுடைய டேட்டாபேஸ் கிரியேட் ஆகிடுச்சு பட் என்னுடைய Northwind டேட்டாபேஸில் டேபிள் வந்து ஜீரோ ஸோ நான் டேபிள் எப்போ ஜென்ரேட் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னுடைய ப்ரௌசர் நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன் என்னுடைய ரிமியூரையும் மினிமைஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப் ஸோ இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிங்க அண்ட் என்னுடைய டெஸ்க்டாப்பில் ஒரு Northwind .sql அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபைல் ஸோ இதில் தான் நம்முடைய SQL கோட் இருக்குது அண்ட் SQL லாங்குவேஜ் பற்றி உங்களுக்கு கற்றுக்கணுன்னா எங்களுடைய SQL வீடியோ டியூட்டோரியல்ஸை பாருங்கள் அண்ட் இதில் நான் வந்து SQL பற்றி ரொம்ப ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கிடையாது ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் இந்த ஃபைலை நோட் பேடில் ஓப்பன் பண்ணுறேன் ஜஸ்ட் ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நோட் பேடில் ஃபுல்லாக இப்போ ஓப்பன் ஆயிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கோட்ஸ் இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் எஸ்கியூலுக்கு புதுசுனா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டம் ஸோ இப்போதைக்கு நீங்கள் இதில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்றத கவலைப்பட வேண்டிய தேவையில்லை ஜஸ்ட் நான் கண்ட்ரோலே கொடுத்துக்கிறேன் ஜஸ்ட் காப்பி இட் கண்ட்ரோல் சி அண்ட் இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு என்னுடைய ப்ரௌசருக்கு வரேன் அண்ட் இங்கே வந்து என்னுடைய Northwind டேட்டாபேஸ்க்குள்ளே இருக்கணான்னு பார்த்துக்கோங்க இதை நீங்கள் Northwind டேட்டாபேஸ்க்குள்ளே சூஸ் பண்ணணும் அண்ட் இங்கே வந்து எஸ்கியூஎல் இந்த பட்டன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் ஏரியா இருக்குது ஸோ அந்த இடத்துல நீங்கள் காப்பி பண்ணது எல்லாமே பேஸ்ட் பண்ணுங்கள் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த நோட் பேடில் இருந்தது எல்லாத்தையும் நான் காப்பி பண்ணி இங்கே போட்டிருக்கேன் அண்ட் கீழே நமக்கு கோன்னு ஒரு பட்டன் இருக்குது ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ப்ரௌசர் ஃபுல் லோட் ஆகும் அதாவது அந்த SQL ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ரன் பண்ணுது பண்ணோடனே நம்ம Northwind டேட்டாபேஸில் 29 டேபிள்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்செர்ட் ஆகிருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய டேபிள்ஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் 29 டேபிள்ஸ் இருக்குது ஸோ இதை வச்சு நான் நிறைய எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்க முடியும் அண்ட் கஸ்டமர் டேபிளில் கிளிக் பண்ணேன்னா கஸ்டமர் டேபிளுக்குள்ளே நிறைய டேட்டாஸ் இருக்குது ஸோ இதை வச்சு என்னால் உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் காமிக்க முடியும் ஸோ அதுக்காக தான் நான் இந்த Northwind டேட்டாபேஸை சூஸ் பண்ணதுக்கு காரணம் முக்கியமான காரணம் ஸோ இப்படி தான் Northwind டேட்டாபேஸை நம்முடைய PHP MyAdminக்குள்ளே எடுத்துகிட்டு வருது அண்ட் என்னோராட்டி சொல்லிக்கிறேன் உங்களுக்கு இந்த Northwind டேட்டாபேஸ் இன்டர்நெட்டில் கிடைக்கலனா எங்கள் வெப்சைட்டில் ஆன்லைன் ஸ்மார்ட் எஜுகேஷன் .com வெப்சைட்டில் டவுன்லோட்ஸ்க்கு கீழே சாம்பிள் டேட்டாபேஸ்கில் இந்த Northwind ஐ மீன் MySQL ஸ்பேஸ் Northwind டேட்டாபேஸ்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகே என்னோடய ட்ரீம் இருக்கு வரலாம் இப்போ அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ஷன் இருக்குது இது நம்ம ப்ரீவியஸாக கிரியேட் பண்ண கனெக்ஷன் ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த கனெக்ஷன் தேவையில்லை நான் அதனால ரைட் கிளிக் பண்ணி டெலிட் கனெக்ஷன் கொடுத்துட்றேன் ஸோ மேக் ஷியூர் எஸ் ஸோ இப்போ நான் இங்கே ஒரு இன்னொரு கனெக்ஷன் கிரியேட் பண்ண வேண்டியது அவசியமாக போச்சு ஏன்னா என்னுடைய ப்ரீவியஸ் கனெக்ஷனை நான் டெலிட் பண்ணிட்டேன் ஸோ இப்போ நம்ம இந்த Northwind டேட்டாபேஸையும் ட்ரீமியூரையும் கனெக்ட் பண்ணலாம் ஸோ இந்த ப்ளஸ் ஐக்கான நான் கிளிக் பண்ணுறேன் MySQL கனெக்ஷன் ஸோ கனெக்ஷன் நேம் வந்து Northwind Northwind DB அப்படின்னு கொடுத்துக்கிறேன் டிபி Northwind அண்டர்ஸ்கோர் டிபின்னு கொடுத்துக்கிறேன் அதாவது டிபி நான் டேட்டாபேஸ் அண்ட் MySQL சர்வர் இது லோக்கல் ஹோஸ்ட் அண்ட் யூசர் நேம் ரூட் ஸோ நம்மளே சொன்னது தான் செலக்ட் ஸோ இப்போ நம்ம Northwind டேட்டாபேஸை சூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் கிளிக் ஓகே டெஸ்ட் இட் இட்ஸ் ஓகே ஏன்னா பாஸ்வேர்டு இல்லை அதனால் நம்ம இந்த மெசேஜ் பாக்ஸை ஷோ பண்ணுது
அண்ட் கிளிக் ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய டேட்டாபேஸ்க்கு கீழே ஒரு கனெக்ஷன் நம்மளுக்கு வந்துருக்கு, நார்த்வின் அண்டர் ஸ்கோர் டிபி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம இப்போ ட்ரீம் மாரியும் அந்த நார்த்வின் டேட்டாபேஸையும் கரெக்ட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்முடைய எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம்.